தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். குருஜி நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரபல ஜோதிடர் ஜோதிட கலையரசு திரு ஆதித்யா குருஜியை நம்ம அரங்கத்திற்கு வந்துள்ளார். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் குருஜி. நேர்களே, தொழில், வியாபாரம், காதல், திருமணம் போன்ற பல்வேறு சந்தேகங்களுக்கு ஐயா அவர்கள் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிற வாரங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா எப்படி இருக்கீங்க? ஐயா நல்லா இருக்கிறோம், சொல்லுங்கம்மா. சரிங்க ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய தீர்த்தி வர இருக்குங்க ஐயா. அக்ஷய தீர்த்தி? ஆமாங்க ஐயா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நகதா வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா, அது என்ன காரணங்கள் ஐயா? ஆமாம், இன்றைக்கு அதான் நேரம் நல்ல அக்ஷய திருதி. இந்த அக்ஷய திருதியை அப்படின்றத வந்து விளக்கமாக சொல்ல போனால், அக்ஷய திருதி அப்படின்றது, திருதியன்றது அமாவாசைக்கு பிறகு வருகின்ற மூன்றாவது நாளை குறிக்கிறது. திரி அப்படின்னாலே மூன்றாவது இல்லையா, மூன்றாவது பிறை, அந்த மூன்றாம் பிறையை குறிக்கிறது. அக்ஷயம் அப்படின்ற சொல்லுக்கு வந்து ஷயம்னா தேயறதுன்னு அர்த்தம். நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்புரிக்கு நோய், டிபின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எலும்புரிக்கு நோய் ஒரு மனிதனை வந்து உருக்கிக்கிட்டே போகும், தேய்ச்சிக்கிட்டே போகும்னுவாங்க. அப்போ அந்த நோயை வந்து ஷயரோகம்னுவாங்க. அந்த ஷயம் அப்படின்ற வார்த்தைக்கு தேய்தல் அப்படின்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் ஆணாவத்துக்கு முன்னாடி போட்டால் அதற்கு எதிர்ப்பதமாகும். இப்போ வந்து க்ஷயம் அப்படிங்கிறது தேய்தல், அக்ஷயம் என்பதற்கு வளருதல்னு அர்த்தம். அப்போ அக்ஷயம்னா வளருகின்ற நாள், எல்லாமே ஒரு வளருகின்ற நாள். இதில் முக்கியமாக நீங்கள் என்ன, அக்ஷய திருதின்றதுக்கு அன்றைக்கு எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் அந்த செயல் உங்களுக்கு வளரும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. இப்போ இந்த அக்ஷய திருதியின் சிறப்பு என்ன அப்படின்னு ஜோதிட ரீதியாக கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வாழ்கிறதே வந்து சூரியன் சந்திரனால் தான். அவருடைய இந்த பூமி வந்தது சூரியனால், இந்த பூமியில் உயிர்கள் வந்தது சந்திரனால் அப்படின்றது. அதுக்காக தான் வந்து சூரியனை தந்தையாகவும் சந்திரனை தாயாகவும் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த அமைப்பில் வந்து வருடத்தில் ஒரு நாள் இந்த சூரியனும் சந்திரனும் வலுவாக இருக்கின்ற நாள் அக்ஷய திருதி. இப்போ 365 நாள் இருக்குது. இந்த 365 நாளில் ஏதேனும் ஒரு நாளில் எல்லா கிரகங்களும் ஒரு நாளில் வலிமையாகவும் ஒரு நாளில் வலிமையின்றியும் இருந்து தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்றைக்கு தான் சூரியன் உச்சம். சித்திரை மாதம் முழுவதும் சூரியன் ஜோதிட ரீதியாக நாங்கள் உச்சம் என்று சொல்லுகின்ற ஒரு மிக வலிமையான ஒரு நாளில் இருப்பார். சித்திரை மாதம் சூரியன் வலிமையாக இருக்கிறாருன்றதை ஜோதிடத்தை உணராத, ஜோதிடத்தை அறியாத சாதாரண பொதுமக்கள் கூட நீங்கள் அதை பார்க்க முடியும். ஏன்னா சித்திரை மாதம் தானே வெயில் கொளுத்துது. சித்திரை மாதம் ஃபுல்லாக வெளியில் தலை காட்ட முடியல, அந்தளவுக்கு வெயில் மிக வலுவாக இருக்கிறது. நம்மளால் வெளியில் போக முடியல, மழையை கூட எவ்வளோ வேணாலும் தாங்கிடுறோம், வெயில தாங்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம். அந்த அமைப்பு சித்திரை மாதம் முழுவதும் அக்னி நட்சத்திரம்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் கொளுத்துகிறது, வெயில் கொளுத்துகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நாங்கள் ஜோதிடத்தில் சூரியன் உச்சம் என்று சொல்லுகிறோம். அப்போ அந்த சூரியன் உச்சமாகின்ற அந்த 30 நாள்ல ஏதோ ஒரு நாள்ல அதி உச்சம்னு சொல்லப்படும் இல்லையா, ரொம்ப அதிகமான இதா இருப்பார் இல்லையா, அந்த ஒரு நாள் சூரியனும் சந்திரனும். இப்போ அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தான் சந்திரன் உச்சம்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு நிலவு வந்து ஒரு மிகப்பெரிய குளுமைத்தன்மையோடு, சூரியன் வந்து சுட்டரிக்கும் தன்மையோடு இருக்கின்ற அதே நேரங்களில் நிலவு வந்து குளுமைத்தன்மையோடு இருக்கும். ஆக அக்ஷய திருதியை நாளில் வந்து சூரியனும் சந்திரனும் தங்களுடைய அதிக வலுவாக அந்த ஒரு நாள் மட்டும் இருப்பாங்க. அந்த ஒரு நாள் அதிக வலுவாக இருக்கிறனால தான் அக்ஷய திருதியை அந்த நாளில் ஜோதிடத்தின்படி அல்லது நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின்படி, நம்முடைய மேன்மையான வேத கலாச்சாரத்தின்படி அந்த நாளில் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலும் வளரும் என்று சொல்லப்பட்டது. அப்போ அதுக்கு வேதங்களில் என்ன சொல்லுது, நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அன்றைக்கு தானம் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. அன்றைக்கு அக்ஷய திருதியினால் இல்லாதவனுக்கு தானம் செய், ஒருவனுக்கு என்ன இல்லையோ, அதாவது தானம் செய்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா, என்றைக்கும் நீ கொடுக்கும் நிலையிலேயே இருப்பாய் அப்படின்னு அர்த்தம். என்றைக்கும் நீ கொடுத்து கொண்டே இருப்பாய். இப்போ அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் இல்லாதவங்களுக்கு முக்கியமாக அன்னதானம் செய்ய சொல்லப்பட்டது. எந்த எதையும் பொறுத்து கொள்ளலாம், பசியை பொறுத்து கொள்ள முடியாது. அப்போ ஒருத்தருக்கு வாழ்க்கையில் என்ன இல்லைனாலும் அவனுக்கு சாப்பாடு இருக்கணும் உயிர் வாழ்வதற்கு. அந்த ரீதியில் அக்ஷய திருதி அன்னைக்கு தயிர் சாதம் தானம் பண்ணலாம், அல்லது விரும்பியவர்களுக்கு ஒரு உணவு தானம் பண்ணலாம், அல்லது எது ஒன்று இல்லாதவனுக்கு அதை வந்து அவன் கேட்குறானோ அவனுக்கு தானம் பண்ணுங்க. அப்படி தானம் பண்ணுவதன் மூலமாக வாழ்நாள் முழுக்க நீங்கள் கொடுக்கும் நிலையில் இருப்பீர்கள். கொடுக்கும் நிலையில் ஒருத்தருக்கு நம்ம தானம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம அதை கொடுக்குற நிலைமையில் அந்த சக்தியோடு இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த ஒரு நல்ல நிலைமையில் இருப்பேன்னு சொல்லப்பட்டது. கடந்த ஒரு 20-25 ஆண்டு காலமாக தான் சென்ற தலைமுறைக்கு என்னுடைய அம்மா, என்னுடைய பாட்டி இவர்களுக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்கணும்னு தெரியாது. ஏன்னா இந்த பழக்கம் வந்து ஒரு 20-25 வருஷமாக தான் இந்த வணிக நோக்கத்தோடு, என்றைக்கு நம்முடைய உலக பொருளாதார மயமாக்கல் வந்ததோ அன்றைக்கு வந்து எல்லாமே கமர்ஷியல்னு சொல்லப்படுகின்ற ஒரு வணிக நோக்கமாகிவிட்டது. ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முந்தைய சென்ற தலைமுறையினருக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு தோணலை. இப்படி எல்லா நகை கடையிலையும் போயிட்டு அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லா பெண்களும் போய் குமிஞ்சிக்கிட்டு இருக்கலை. என்னுடைய தாய்க்கோ என்னுடைய பாட்டிக்கோ வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்கணும்னு சொல்லப்படலை. இப்போ நம்ம பண்ணுறது ஒரு நகை கடைக்காரங்களாக ஒரு உருவாக்கி வச்ச அன்றைக்கு எதுவும் வளரும் அப்படின்னா அன்றைக்கு தங்கம் வாங்குங்களேன், நீங்கள் வருஷம் வருஷம் தங்கம் வாங்கிக்கிட்டு இருப்பீங்க
அப்படின்னு சொல்றதுனால வந்தது தானே தவிர, அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினால் தங்கம் வாங்கி கொண்டே இருப்பீர்கள் என்று வேதங்களில் சொல்லப்படவில்லை. நான் இப்போது சொன்னே போல சூரியனும் சந்திரனும் நம்முடைய தாய் தந்தை கிரகங்களான சூரியனும் சந்திரனும் வருடத்தில் ஒரு நாள் அதிக வலுவாக இருக்கின்ற ஒரு நாள் இந்த அட்சய திருதியே எனப்படும் வளரும் மூன்றாவது நாள், வளரும் மூன்றாவது திதி அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆகவே அன்றைக்கு தானம் செய்வதே மகா உன்னதமானது, அல்லது நீங்கள் விரும்பிய ஒரு நல்ல செயலை செய்வது. உங்களுக்கு என்ன பிடிக்கும் இன்னைக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உங்க மனசார நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாள்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும், தானத்தில் தானத்தை பத்தி தான் எல்லாருமே சொல்றோம். ஒரு வறியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு விஷயத்தை பத்தி தான் உலகம் முழுக்க வலியுறுத்தப்படுகிறது. எல்லா மதங்களிலும் தானம் கொடுக்கப்படுறதும் இல்லாதவனை ஒரு சமநிலைப்படுத்துவது. ஒரு உனக்கு இருக்குது அவங்ககிட்ட இல்லை, அப்போ உன்னிடம் இருப்பதை அவனை கொடுத்து உன்னோடு சமப்படுத்திக்கொள் அப்படின்னு தான் எல்லா புனித மார்க்கங்களும் வலியுறுத்துகிறது. ஆகவே அட்சய திருதி அன்னைக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கட்டும், பெரியவர்களுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கட்டும், ஜோதிட கருத்தாக இருக்கட்டும், ஆன்மீக கருத்தாக இருக்கட்டும், தங்கம் வாங்குவது, நீங்க கேட்டது போல எந்த ஒரு பெண்ணையும் எந்த ஒரு குடும்பத்தையும் போய் குன்றுமணியாவது தங்கம் வாங்குங்கள் அப்படின்னு அட்சய திருதி அன்னைக்கு சொல்லப்படலை. அன்றைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்கள், அந்த நல்ல காரியம் வந்து என்றென்றைக்கும் நிலைக்கும், நீங்கள் தானம் கொடுத்தால் நீங்கள் கொடுக்கும் நிலையிலேயே இருந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்றதுக்காகத்தான் அட்சய திருதியை சொல்லப்பட்டது. இதுதான் இன்றைக்கு நீங்க கேட்ட அட்சய திருதியோட விளக்கம். ரொம்ப நல்லா சொன்னீங்க.